கௌதம் மேனனோட இயக்கத்திலேயே ரகுமானோட இசையமைப்பில் சிம்பு, சித்தி இட்னானி மற்றும் பலரோட நடிப்பில் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் வெந்து தணிந்தது காடு. ரெண்டு விதமான விமர்சனங்கள் கமெண்ட்டுகள்லாம் இந்த படத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. முதல் பாதி நல்லா இருந்துச்சு அப்படின்னும், இரண்டாவது பாதி வழக்கமான தாதா படமாக இருந்துச்சு அப்படின்ட்டும் நிறைய பேர் பொதுவான கருத்துக்களை முன்வைச்சாங்க. இருந்தாலும் இந்த படம் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற விதமாக தான் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 4 நாட்கள் ஆகுது. அதுக்குள்ளே படத்துக்கான சக்ஸஸ் மீட்டை இன்னைக்கு சாயந்தரம் சென்னையில் இருக்க நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டும் படத்து மேலே குற்றம் சாட்டி இருக்காங்க. இன்னும் ஒன்று, படம் வசூல் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு தயாரிப்பாளருமே படத்துக்கான சக்ஸஸ் மீட்டை வைக்க மாட்டாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின்ட் மூவிஸ் நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண கேப்டன், கோப்ரா, டைரி, லால் சிங் சத்தா, குழு குழு போன்ற படங்கள்லாம் சரியாக போகலை. வசூல் ரீதியாக தோல்வியை தான் தழுவிச்சு. அதனால் அந்த தோல்விகளை எல்லாத்தையுமே வெந்து தணிந்தது காடு வெற்றியாக மாற்றி இருக்கு. கடந்த 4 நாட்களில் மட்டும் வெந்து தணிந்தது காடு திரைப்படம் நல்ல வசூலை பெற்றிருக்கு அப்படின்ட்டு கோலிவுட் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட சரியான வசூல் என்ன அப்படின்றது நாளைக்கு தான் தெரிய வரும். வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னும் வசூலில் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது.